தமிழ்நாட்டில் வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் ஸ்ரீ பூவராக பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி சாமி தரிசனம் செய்தனர். மேலும் 3 ஆண்டுகளாக பெருமாள் வீதி உலா நடைபெறாத நிலையில் அடுத்த ஆண்டாவது பெருமாள் வீதி உலா வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நாளான இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நோய் தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் அருகே திருக்கண்மங்கையில் ஸ்ரீ பக்தவசல் பெருமாள் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 27வது திவ்ய தேசமான இந்த கோயில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் வீரராகவர் கோயிலில் பக்தர்களின்றி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் வெள்ளிக்கிழமை மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமா உற்சவ வீரராகவர் பெருமாள் எழுந்தருளி அருள் பாலித்தார். தொடர்ந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் மலைக்கோட்டையில் கிபி 8வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடவரை கோயிலான ஸ்ரீ அரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டும் காலையில் இருந்து கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளுடன் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர்.